அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். பயத்துல நிறைய வகையான பயங்கள் இருக்கு. தண்ணியை கண்டா பயம், நாயை கண்டா பயம், உயரத்தை பார்த்தா பயம், பள்ளத்தை பார்த்தா பயம், கூட்டத்தை பார்த்தா பயம், க்ளோஸ்டு ரூம்ல பார்த்தா பயம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு பயமானது இளம் தலைமுறையினரம் இருக்கக்கூடிய ஒரு இன்னைக்கு காமனா இருக்கிற பயம், நோ மோ ஃபோபியா. நோ மோ ஃபோபியா, நோ மொபைல் போன் ஃபோபியா. இந்த நோ மொபைல் போன் ஃபோபியான்றது வந்து எப்ப வரும் அப்படின்னா, மொபைல் போன் இல்லை அப்படின்னாலோ, மொபைல் போனை யாராவது வாங்கிட்டாங்க அப்படின்னாலோ, வைஃபை சிக்னல் சுத்தமா கிடைக்கல, அவங்களால நெட் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னாலோ, அவங்களுக்கு வந்து போன் கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னாலோ, ஒரு பயம் வந்து ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மொபைல் போன்ல நிறைய நேரங்கள் செலவழிக்கிறது தான். நோ மோ ஃபோபியா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நாம அவங்க மொபைல் போனை வாங்கும் பொழுது அவங்க உடனே கத்துவாங்க, நம்ம மேல கோபப்படுவாங்க, நிறைய எரிச்சல் பிஹேவியர் தெரப்பி தான் நம்ம வந்து கொடுத்தாகணும். படிப்படியான சேஞ்சஸ் தான் கொண்டு வர முடியுமே தவிர உடனடி டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்து கொண்டு வர முடியாது. சோ இந்த நோமோஃபோபியா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்து அவசியம் தேவைப்படும். ஒரு சைக்காலஜிஸ்ட கூட்டிட்டு போயிட்டு ப்ராப்பரான கவுன்சிலிங் எடுத்தாச்சு அப்படின்னா இந்த நோமோஃபோபியா பிரச்சனையில இருந்து விடுபட வாய்ப்புகள் வந்து உண்டு. நன்றி, வணக்கம்.